அது கம்பெனில எலிமெண்ட்ஸ் ஆஃப் கம்பெனில என்டி கபூர்ஸ் இல்லையா, கம்பெனி ஷேர் 2013 வந்து 30 நிமிஷத்துல வந்து நான் வந்து காசு எடுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது காசு எடுக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எஸ் மகாலி இந்தியன் தொழில்நுட்பம் டீச்சர் 237 தமிழ்நகர் குருந்தூர்மேடு கோபி தாலுகா ஈரோ டிஸ்ட்ரிக்ட் 7502709045 இதான் 7502709045 இதான் என்னோட நம்பர். ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இது இது வந்து எனக்கு வந்து எஸ் வரதராஜன் சார் வந்து சொல்லிக் கொடுத்தார். அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு கோபிஸ் காலேஜ் வந்து நான் வந்து பிபிஎம் படித்தேன், அவர் சொல்லிக் கொடுத்தார். அது வந்து உங்களுக்கு 13 மினிட்ஸ்ல வந்து நான் வந்து கம்பெனி சார் 2013 வந்து 30 நிமிஷத்துல வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு கம்பெனி வந்து இப்போ கம்பெனியில் இருக்கக்கூடிய எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு சொல்றேன். டெபென்சர் கம்பெனி வந்து கம்பெனி ஷேர் 2013 வந்து சொல்லுது, அதே மாதிரி வந்து டெபென்சர் சொல்லுது, அதே மாதிரி வந்து ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனி செப்பரேட் லீகல் லைபிலிட்டி கம்பெனி ஷேர். இது வந்து யூடியூப்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் கம்பெனி ஷேர் 2013 பார்த்து பார்க்கலாம். செப்பரேட் லீகல் லைபிலிட்டி ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனி வந்து செப்பரேட் லீகல் லைபிலிட்டி, அதாவது கம்பெனியை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அல்லது சேல்ஸ் பண்ணலாம், கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் சேல்ஸ் பண்ணலாம், அல்லது சொத்துக்கள் வாங்கலாம் விற்கலாம், இதெல்லாம் வந்து செப்பரேட் லீகல் லைபிலிட்டியா செயல்பாடு பண்ணி கம்பெனி ஷேர் 2013 பப்ளிக் லிமிடெட் பண்ணி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அதாவது சத்தீஸ்கர் லிமிடெட் பண்ணாரி மனுஷர் லிமிடெட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லிமிடெட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து எல்லாமே வந்து என்ன லீகல் ஆட்டிட்டி கொண்டதாக இருக்கும். அப்படி லிமிடெட் லெவலி லிமிடெட் லெவலில் சோல் பண்ற வந்து ஷேர்ஸ் வந்து அதாவது அவங்க சொத்த சொந்த சொத்த அளவு எல்லாமே அன்லிமிடெட் லெவலியா இருக்கு. அதாவது அவங்க கம்பெனி கம்பெனியோட பிசினஸ் சொத்துல இருந்து அது மாதிரி நட்டமாயிட்டாவோ அப்போ வந்து சொந்த சொத்துலையும் வந்து கை வைப்பாங்க. ஆனா வந்து லிமிடெட் லைபிலிட்டி வந்து ஷேர் அளவுக்கு மட்டும்தான் வந்து என்ன கை வைப்பாங்க, அதாவது கம்பெனிஸ் வந்து நட்டம் ஏற்பட்டால் தொடர்ந்து நட்டம் ஏற்பட்டால். ஆச்சா, அடுத்த பர்பெச்சுவல் சக்சஷன் அது நீடித்த தன்மையுடையது. மென்மே கம் மென்மே கோ கம்பெனி ஃபார் எவர் எவர், யார் வேணா வரலாம், யார் வேணா ஷேர் வேணா, யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம், ஆனா கம்பெனி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். பர்பெச்சுவல் சக்சஷன் நீடித்த தன்மையானது காமன் சீல், கம்பெனியை வந்து கையில் தட்டுறா பொருள், ஒரு சீல் வச்சுட்டா கம்பெனி காமன் சீல் வச்சுட்டா கம்பெனியை கையில் தட்டுறா பொருள். இது வந்து ஆர்டிபிஷியல் பர்சன் பார்ட்னர்ஷிப் ஆனால் வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி ஆக்ட் 2013 பிரகாரம் கம்பெனி வந்து பதிவு பண்ணியிருக்கோம். லீகல் ஸ்டேட்டஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி கொண்டது கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஆனால் பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் தான் அப்படி கிடையாது. லைபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் லைபிலிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் இல்லையா, அன்லிமிடெட் லைபிலிட்டி வந்து பார்ட்னர்ஷிப்பில், லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனியில். மேனேஜ்மெண்ட் மேனேஜர் பை த டைரக்டர்ஸ் மேனேஜிங் டைரக்டர் மேனேஜர் அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ் ஹேவ் நோ ரைட் டு டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி இல்லை. ஆனால் இதில் நோ ரைட் டு டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்ட்னர் அது இங்கே பார்ட்னர்ஷிப்பில் பட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஷேர்ஸ் இஸ் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனியில் நாட் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபர் பார்ட்னர்ஷிப்பில் அத்தாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் அப்போ பவர்ஸ் இல்லையா, அது மாதிரி ரிசீவ் பவர்ஸ் அப்புறம் ரிசர்வன்ஸ் ஆஃப் வணிகப்பா கம்பெனி கம்பெனி வந்து தொடர்ந்து நடத்தம் இல்லைன்னா என்னது பார்ட்னர்ஷிப்னால ஒருத்தர் செத்து போயிட்டாருனாவோ டெத்துனாவோ அல்லது ரிசர்வன்ஸ் ஆகிட்டாவோ அப்போ வந்து கம்பெனி வந்து தொடர்ந்து நடத்த முடியாதுன்னா அப்போ வந்து அது வந்து அந்த அல்லது அக்ரிமெண்ட் மூலமாக வந்து பார்ட்னர்ஷிப் வந்து முடிவு காத்துரு. ஆனால் வந்து அல்லது வேண்டிகப் ஆயிரு இல்லையா முடிவுக்கு வந்துரு. ஆனால் வந்து கம்பெனி வந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். அங்கே வேண்டிகப் பயிர் காலது கம்பெனி வந்து தொடர்ந்து நடத்த ஏற்பட்டால் பப்ளிக் கம்பெனி வேண்டிகப் பயிர் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டிசாலியேஷன் முடிவுக்கு வருது எப்படின்னா பார்ட்னர் சேர்த்து போனா ஒரு பார்ட்னர் சேர்த்து போயிட்டா முடிவுக்கு வந்துரு, இன்சால்வென்சி ஆயிட்டா முடிவுக்கு வந்துரு இல்லையா, இல்ல பார்ட்னர் விருப்பப்பட்டா முடிவுக்கு வந்துரு. ஆனா வந்து கம்பெனி பார்த்தா பர்பசல் சக்சஸன் நீடித்த தன்மையுடையது. அடுத்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பெரிய கம்பெனி வந்து 2, இது பப்ளிக் கம்பெனியா இருந்தா எவ்வளவு 7, அதே மாதிரி மேக்சிமம் பேங்கிங் பிசினஸ் இருந்தா இதுல 10
அதாவது தெளிவாக சொல்லுங்கள். நம்பர் ஆஃப் மெம்பர் மினிமம் நம்பர் வந்து ஆஃப் யுவர் ஃபேம் அண்ட் பெரியர் கம்பெனிஸே 2, ஓகேவா? அடுத்து வந்து மினிமம் நம்பர் ஆஃப் பப்ளிக் கம்பெனிஸ் 7, அதாவது பிரைவேட் கம்பெனி வந்து 2, பப்ளிக் கம்பெனி வந்து 7 மினிமம் நம்பர். அது மேக்ஸிமம் நம்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரிங் பேங்கிங் பிஸ்னஸ் வந்து 10, மினிமம் பிஸ்னஸ் வந்து 20. இது வந்து இதில் பார்ட்னர்ஸ் இல்லை. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த பிரைவேட் கம்பெனி வந்து அதர் தேன் 1% கம்பெனி, அது வந்து 200, நோ லிமிட் ஃபார் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பெனி, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பப்ளிக் கம்பெனி இல்லையா? அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து கட்டாயம் வந்து என்னது குவாலிஃபைட் ஆடிட்டர்ஸ் மூலமாக மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து கட்டாயம் வந்து ஆடிட் பண்ணியாகவும், ஆனால் வந்து அந்த நோ சச் ஸ்டேட்டரி பர்மிஷன் இந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்ட்னர்ஷிப் இல்லையா, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து அதான் பார்ட்னர்ஷிப் நீங்கள் எடுக்கலாம், பார்ட்னர்ஷிப் அண்டு கம்பெனி டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ரெஸ்ட்ரிக்ஷன் மீன்ஸ் பிரஷர் த ப்ரைவேட் செக்டர் ஆஃப் த ப்ரைவேட் கேரக்டர் ஆஃப் த கம்பெனி நெட் சார் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 200. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் எனி இன்விடேஷன் டு பப்ளிக் சப்ஸ்கிரைப் ஆர் எனி செக்யூரிட்டி ஆஃப் த கம்பெனி, ஓகேவா? சேர்ஸ் வந்து ரிசீவ் பண்ண முடியாது, இப்போ தடை செய்யப்பட்டது ப்ரைவேட்ஸ். ஆனால் வந்து எஸ்இசி ஃப்ரீயாக வந்து ரிசீவ் பண்ணலாம். அதே மாதிரி என்னது எல்லாமே கம்பெனி செக்டர் 2000 பிரகாரம் பப்ளிக் கம்பெனியில், ஓகேவா சார்? ஸ்மால் கம்பெனி அதே மாதிரி 1% கம்பெனி இதெல்லாம் வந்து இருக்குது. அது வெண்டர்ஸ் பிரைவேட் கம்பெனி பிகமே பப்ளிக் கம்பெனி, கம்பெனி வந்து பிரைவேட் கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனியாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்லாம் முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் சப்மிட் பண்ணால் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் அந்த பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனி மாற்றிக்கலாம். அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைவேட் கம்பெனி அண்ட் பப்ளிக் கம்பெனி மினிமம் கேபிடல் வந்து எவ்வளோ 1 lakh இருக்கணும், மினிமம் பேடல் கேபிடல் 1 lakh இருக்கணும் எது பிரைவேட் கம்பெனியில். இது வந்து மினிமம் வந்து பப்ளிக் கம்பெனியில் 5 lakh இருக்கணும், மினிமம் நம்ம மெம்பர்ஷிப் வந்து எவ்வளோ இருக்கணும் 7 இருக்கணும் இதில் பப்ளிக் கம்பெனி. அதே மாதிரி பிரைவேட் கம்பெனியில் 2 இருக்கணும்.